பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டஸ்டிக் ஜெயச்சந்திரில் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 80% வரை Dazzler All Day Lip Color Available in 30 plus shades at ₹200. அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் கிரைம் வெப் சீரிஸ் மத்தகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இவங்களை மாதிரி நான் ஆகணும் அந்த மாதிரி இப்போ யாராவது இருக்காங்களா? எனக்கு ஆனரபிள் சிஎம் சார் தான், ஏன்னா அவங்க மேயரா இருந்திருக்காங்க. ஸோ சென்னை சிட்டியில வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே இடத்துல நான் இருக்கும்போது எனக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தான் ரோல் மாடலா இருக்காங்க. ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வெளியில் ஃபீல்ட் ஒர்க் பண்ண முடியுது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ஃபுல்லாக கேர் பண்ணிப்பாங்க. டெய்லி எனக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்குறது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி என்ன பர்சனலாக கேர் பண்ணிப்பாங்க. இன்னுமே லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு டெய்லி ரிபன் பில்டிங்க்கு லஞ்ச் வரும் வீட்டில். ஸ்கூல் பசங்களாம் பார்த்தா நான் அக்கா தான் சொல்லி பேசுவாங்க, எல்லாம் மிஸ்ஸுன்னு சொல்லி பேசுவாங்க. அண்டு காமன் பப்ளிக் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி என்கிட்ட பேசுவாங்க, நானும் அந்த மாதிரி தான் பேசுவேன். ஸோ இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா. ஸோ என்கிட்ட வந்து ஒரு 2-3 பேர் ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த ஒர்க் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தேன்னா அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு. வணக்கம் பிரியா மேம். வணக்கம். ஹாய் மேம். என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, உங்களை நிறைய ஸ்டேஜில் நாங்கள் பார்க்குறோம், நிறைய ஈவெண்ட்ஸில் பார்க்குறோம். உங்களோட ட்ரெஸ்ஸிங் அப்படின்றது வந்து ரொம்பவே யூனிக்காக எல்லாருமே வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வார்ட்ரோப் செலெக்ஷன் வந்து யார் பண்ணுவாங்க? என்னோட செலெக்ஷன் தான் இருக்கும் மோஸ்ட்லி, இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி என்னோட செலெக்ஷன் தான். ஸோ நான் ரொம்ப லைட் கலர் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. மேம், நீங்கள் இந்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி எனக்கு மேடம் கூப்பிட்றத விட அக்கான் கூப்பிட தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு, இப்போ அக்கானே கூப்பிட்டுக்கலாமா? அது கூட கூப்பிடலாம். அண்ட் நிறைய ஈவெண்ட்ஸில் பார்க்கும்போது கேமராவில் நாங்கள் பார்த்த வரைக்குமே எல்லா வீடியோலையுமே நீங்கள் வந்து பேசிட்டு ஏதாவது நடக்கும், கடைசியில் வந்து ஒரு ஸ்மைலோடு முடிப்பீங்க, அந்த ஸ்மைல் ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும் மேம். இவ்வளோ சின்ன வயசில் நல்ல ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறீங்க. ஸோ இதை தாண்டி உங்களுடைய மேயர் பதவியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கறத தாண்டி உங்களோட ஃபேமிலி அண்ட் உங்களுடைய ஹஸ்பண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட் பற்றி நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சன். அவங்க ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அது பொலிட்டிக்கலாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி. ஸோ அவங்க சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ இண்டிவிஜுவலாக என்னோடய ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியுது. ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி உங்கள் ப்ரெஸ் மீட்லாம் பார்ப்போம் மேம். ஸோ நீங்கள் வந்து ப்ரெஸ் பீப்புள் கூட கொஞ்சம் கேஷுவலாக பேசுவீங்க, சிரித்து பேசிட்டு ஏதாச்சும் கேட்டால் மீன் ஏதாவது கான்ட்ரவர்சியலாக க்வெஸ்சன் கேட்டாலும் சிரித்து பேசிட்டு கடந்து போயிருவீங்க. ஸோ பிரியா மேமுக்கு கோவம் வருமா? ஸோ மீட்டிங்ஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி, பிரியா மேம் கோவம் வந்தால் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அதை பற்றி சொல்லுங்கள். கோவம் வரும் எனக்கு, பட் அதை நான் பெருசாக இது வரைக்கும் காமிச்சதில்லை என்னோடய ஃபீல்டில். பட் ஒஃபிஷியல்ஸ் கிட்டே சம்டைம்ஸ் கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட்டால் தான் சில வேலைகள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் மட்டும் என்னோடய கோவத்தை காமிப்பேன். வீட்டில் மேம்? வீட்டில் ரொம்ப ரேர், ரொம்ப கோவப்பட மாட்டேன் வீட்டில். அந்த இப்போ ஹஸ்பண்ட் கூட இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சினாரியோஸ், இப்போ கரண்ட் சுச்சுவேஷன், ஸோ அதை பற்றிலாம் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் மேம். உங்கள் ஜாப் டெய்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பொலிட்டிக்கலாக அவங்க வந்து அவங்களோட சைட்லேருந்து ஃபீட்பேக்ஸ் தருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது, ஸோ இந்த மாதிரி நீ ஃபியூச்சரில் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீட்பேக்ஸ் தருவாங்க. டெய்லி அந்த டிஸ்கஷன்ஸ் இருக்கும். மூவிஸ்லாம் போவீங்களா மேம்? டைம் கிடைக்குமா மூவிஸ் போகிறது, இல்லை ஃபேமிலியோட மீன் வெளியே எங்கேயாச்சும் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது? ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி தான். ஸோ அப்படியே நாங்கள் வெளியில் போகிற மாதிரினா கூட டின்னர் போவோம், இல்லை நைட் ஷோ மூவி போகிறதுனா நைட் ஷோ போவோம். ஸோ நைட் டைமில் தான் ஃபேமிலி கூட மோஸ்ட்லி ஸ்பெண்ட் பண்ணுறது. அந்த மாதிரி வெளியே இடத்துல போகும்போது வேறு கொரிசன் சொல்லுவாங்களா மேம் இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில்? இந்த மாதிரி இல்லை இல்லை, பப்ளிக் பார்ப்பாங்க, மேயர் வந்திருக்காங்க, மேயர் அப்படி சொல்லுவாங்க. சில பேர் ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க. மோஸ்ட்லி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க ஃபேமிலியோட வந்திருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. யாராவது ஒரு பர்சனுக்கு வந்து தேங்க்யூ சொல்லணும், இன்னொரு பர்சனுக்கு வந்து லவ் யூ சொல்லணும், இன்னொரு பர்சனுக்கு வந்து மிஸ் யூ சொல்லணும் அப்படின்னா நீங்கள் யார் யாருக்கு சொல்லுவீங்க? அண்ட் சாரி அதுவும் வந்து ஒரு பர்சனுக்கு சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்யூ எடுத்துக்கலாம். யாருக்கு நீங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்பட்றீங்க? தேங்க்யூனா ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஆனரபிள் சிஎம் சாருக்கு சொல்கிறேன். எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன எல்லாருமே டோட்டலாக ஃப்ரெஷர் புதுசு அப்படின்னு வந்து சொன்னப்போ கூட, இல்லை இந்த பொண்ணு பண்ணுவா அப்படின்னு என்னை ட்ரஸ்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதனால நான் ஃபஸ்ட்டு அன்புமிகு முதல்வர் அவளுக்கு தான் நன்றி தெரிவிப்பேன். ஓகே, யாருக்கு சாரி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சாரி என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நிறைய டைம் வெளியில் கூப்பிடுவாங்க, என்னால் போக முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், ஃபேமிலி ஈவெண்ட்ஸ் இருக்கும், என்னால் கலந்துக்க முடியாத இருக்கும். ஸோ அவங்க அதை புரிஞ்சு அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சரி ஓகே அவளுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு. ஸோ என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் சாரி சொல்லணும். ஓகே, லவ் யூ யாருக்கு சொல்லணும்? லவ் யூ என் பொண்ணுக்கு.
அவங்க எப்படி இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ பிஸியாக இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஃபேமிலியில் மற்றவங்க எல்லாருமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஓகே, ஆனால் அவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணாக இருக்கும்போது எப்படி அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? இல்லை அவ்வளோமே புரிஞ்சுக்கிறா, இனிஷியல் ஸ்டேஜில் அவளுக்கு புரியலை, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் இப்போ கண்டினியூஸாக நியூஸில் பார்க்குறது, சிஎம் சார் கூட பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டு ஓகே மம்மி வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு ஒர்க் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கிறா அவளும். கடைசியாக வந்து மிஸ் யூ யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. ஸோ உங்களை வந்துட்டு மேயராக பல களங்களில் எல்லாருமே பார்த்துருப்பாங்க மக்கள். அதை தாண்டி பிரியா அப்படின்றவங்களுக்குள்ள ஒரு சுட்டித்தனம் இருக்கும். ஏன்னா ஸோ இவ்வளோ எங்கேஜில் மேயராக இருக்கிறீங்க அப்படின்றப்போ நிறைய இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க நிறைய பேருக்கு. அதை தாண்டி உங்களுக்குள்ள அந்த சுட்டித்தனம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வமும் நிறைய பேருக்கும், முக்கியமாக உங்களோட ஃபேன்ஸுக்கு இருக்கும். ஸோ எங்களுக்கு தெரியாத அந்த ஹிடன் பார்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சுட்டித்தனம் அப்படி பெருசாக எதுவும் இல்லை, நல்லா ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட் கேங் இருந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவேன். ஸோ நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும் எனக்கு. என்ஜாய்மெண்ட்னா என்ன மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்க? பேசுவோம், எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு பேசுறது அதுதான், நார்மலாக இருக்கிறது தான். மேம், நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போன ஏதாவது மூவி போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, ஏதாவது டூர் போன எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? மூவி லாஸ்ட்டாக லவ் டுடே போனோம் நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். ஸோ அது ஒரு நல்ல பாட்டாக இருந்துச்சு. ஓகே, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹேபிட் இதை வந்து, பிகாஸ் இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு ரோல் மாடலாக இருப்பீங்க, ஆனால் இன்னும் வந்து இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து விடணும், நானே என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி எதுவும் ஹேபிட் இருக்கா? அந்த மாதிரி பர்டிகுலராக இது வரைக்கும் என்கிட்ட யாரும் சொன்னதில்லை. இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல, எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நமக்கு நம்மளை பற்றி தெரியும். ஸோ நம்ம இந்த ஒன்றை கண்டிப்பாக மாற்றிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கீங்களா? இன்னும் நல்லா பேசணும், நிறைய பேசணும். உங்களோட ரோல் மாடல் இந்த பர்சன், இவங்கள மாதிரி நான் ஆகணும் அந்த மாதிரி இப்போ யாராவது இருக்கிறாங்களா? எனக்கு ஆனரபிள் சிஎம் சார் தான், ஏன்னா அவங்க மேயராக இருந்திருக்காங்க. ஸோ சென்னை சிட்டியில் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே இடத்துல நான் இருக்கும்போது எனக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தான் ரோல் மாடலாக இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நானும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இப்போ மேயராக பார்க்குறோம், இதுமே இதுக்கப்புறமா வந்து ஒரு அடுத்த லெவல் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு கோல்னு வச்சுருப்பீங்கல்ல? இல்லை, எனக்கு இப்போ இந்த டென்யூர் ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணணும், நல்லா சக்சீட் பண்ணணும். மேயர் அப்படின்னு பப்ளிக்கில் எல்லாருக்குமே ஃபிக்ஸ் ஆகணும், ஓகே பிரியா மேயர் இருந்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்றதும். ஸோ மேம், பொதுவாக வந்து பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய விஷயங்கள் செல்ஃப் கேருக்கு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் மேயராக இருக்கிறீங்க இல்லையா, ஸோ அதை தாண்டி உங்களை சில விஷயங்களை என்னால் கவனிச்சிக்க முடியல, என்னோடய ஃபேமிலியை என்னால் பார்த்துக்க முடியலையோ அப்படின்ற மாதிரியான கவலைகள் பெண்களுக்கு இருக்கும். முக்கியமாக ஃபேமிலியை கேர் பண்ணிக்கிறத, பொதுவாக தங்களை கேர் பண்ணிக்கிறதுல. ஸோ அந்த மாதிரி இந்த பதவியினால் ஃபேமிலியிலையும் சரி, உங்களோட குழந்தைங்களும் சரி, அல்லது செல்ஃபாக சரி, எந்த விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறதா நினைக்கிறீங்க? சிவமன், என் பொண்ணு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் மேயர் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ டோட்டலாக கூட எல்லாமே கட் ஆகிடுச்சு. ஸோ சம்டைம்ஸ் அவள் ஸ்கூல் போகும்போது கேட்பேன், என்னை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு போங்க மம்மி அப்படின்வா. பட் எனக்கு ஈவெண்ட் இருக்கும், அவளுக்கு முன்னாடி நான் கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்லாம் நிறைய மிஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் ஸ்கிப் பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் பிரியா அவர்கள் மேயர் ஆகலை அப்படின்னா வேறு என்ன எடுப்பாங்க, அவங்களோட பேஷன் எதுவாக இருக்குது? டீச்சிங் லைனில் தான் போயிருப்பேன். ஸோ டீச்சிங்கில் தான் நான் ஃபீல்டு சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எங்கன்னா ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருந்திருப்பேன். ஸ்ட்ரிக்டான டீச்சராக இருப்பீங்களா, இல்லை மலர் டீச்சர் மாதிரி இருப்பீங்களா? கண்டிப்பாக மலர் டீச்சராக தான் எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரிக்டான டீச்சராக இருந்திருக்க மாட்டேன், கண்டிப்பாக பசங்க கூட ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருப்பேன். ஸோ அந்த ஸ்ட்ரிக்ட்ன்ற டைப் கிடையாதுண்ணா. ஸோ கண்டிப்பாக பசங்கள்லாம் மலரேன்னு பாடியிருப்பாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. பெண்களை சமமாக நடத்துறது வந்து ஒரு ப்ரைட் கிடையாது, அது நம்ம எல்லாருடைய கடமை அப்படின்றது, ஈக்குவல்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி ஃபெமினிசம் அப்படின்றத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு ஒன்று இருக்குது. பிகாஸ் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா நிறைய பேர் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க, அந்த பொசிஷனுக்கு அவங்க போயிருக்காங்கன்றது. ஸோ இந்த ஃபெமினிசம் டேர்ம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? சில பேர் வந்து இந்த ஃபெமினிசம் வந்து பெண்கள் அதிகம் ஆண்கள் கம்மி அப்படின்ற மாதிரி அவங்க சில பேரோட டாக்ல அந்த டாமினேஷன் இருக்கும், ஈவன் ஃபீமேல்ஸ் இருக்கும். பட் அப்படி கிடையாது, ஃபெமினிசம்ன்றது ரெண்டு பேருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஒரு உமனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணுமோ அதே அளவு மென்க்கும் தரணும், மென்னுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணுமோ அதே அளவு உமனுக்கும் கொடுக்கணும். ஸோ அதுதான் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் எல்லாருமே. ஜென்ரலாக நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம், ஒரு நார்மல் ஒரு இன்ஸ்டா போஸ்ட்க்கு ஏதோ ஒரு கமெண்ட் வந்தாலே ஒரு நெருடலாக இருக்கும். பொது வாழ்வு அப்படின்னு வரும்போது விமர்சனங்கள் எல்லாமே கடந்து எல்லாமே பார்க்கணும், வாழ்த்துக்கள் பாராட்டுகள். எப்படி நீங்கள் உங்களை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறீங்க? என்னை பற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்திருக்கு. ஸோ அதே போல் பாசிட்டிவாகவும் வந்திருக்கு. ஸோ பாசிட்டிவாக வர்றது நான் எடுத்துப்பேன், ஓகே இது நல்லா ரீச் ஆயிருக்கு, பப்ளிக் வந்து இதெல்லாம் விரும்புகிறாங்க அப்படின்றது. ஸோ என்னை பற்றி நெகட்டிவாக ஏதாவது வந்ததுன்னா நான் அதுலேருந்து கற்றுப்பேன், நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. சப்போர்ட் வந்து பொலிட்டிக்கலாக வந்து மினிஸ்டர் சப்போர்ட் பண்ணுவாங்க, மீன் சிஎம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம்னு சொன்னீங்க. ஸோ அப்பா அம்மா இவங்க சப்போர்ட் பற்றி சொல்லுங்கள் மேம். ஏன்னா அப்பா வந்து உங்கள் பொலிட்டிக்கல் கரியருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்பாவை பற்றி சொல்லுங்கள், மீன் அம்மாவை பற்றி சொல்லுங்கள் மேம். அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். அவங்க ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வெளியில் ஃபீல்ட் ஒர்க் பண்ண முடியுது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இந்த அளவு ஃப்ரீயாக இருக்க முடியாது, அது மேஜர் பார்ட் ஆக்சுவலி. அப்பா வந்து பொலிட்டிக்ஸில் இருக்கிறதுனால அப்பா நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, லோக்கல்லலாம் எனக்கு சொல்லி தருவாங்க எப்படி கட்சிக்காரங்களை அணுகணும், எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் தரணும், எல்லாருமே முக்கியம் அப்படின்றத நிறைய சொல்லியிருக்காங்க. அம்மாவை பற்றி சொல்லுங்கள், அம்மா இந்த அளவுக்கு சப்போர்ட்? அம்மா ஃபுல் அண்ட் ஃபுல்
எனக்கு ஃபுல்லாக கேர் பண்ணிப்பாங்க. டெய்லி எனக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்குறது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி எனக்கு பர்சனலாக கேர் பண்ணிப்பாங்க. இன்னுமே லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருவாங்களா? ஆ ஆஃப்கோர்ஸ், எனக்கு டெய்லி ரிப்பன் பில்டிங் லஞ்ச் வரும் வீட்டிலேருந்து. இப்போ நீங்கள் டீச்சர் ஆகணும்னு சொல்லும்போது கூட, சப்போஸ் மேயர் ஆகணும்னா டீச்சர் ஆகணும்னு சொல்லும்போது சந்தோஷப்பட்டீங்க, இன்னும் உங்களுக்கு அந்த தாட் இருக்கா? ஏன்னா எல்லாருமே வந்து பிடிச்ச வேலை பண்ணால் கூட அதில் ஒரு சலிப்பு இருக்கும், நம்ம தேடி அந்த வேலைக்கு வந்திருப்போம், அப்போ கூட வந்து ஐயோ அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் மேயராக இருக்கீங்க, நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க, அரசியல் இது நல்லா போகுது, அப்போ கூட உங்களுக்கு என்னைக்காவது நம்ம இது பண்ணாமல் இருந்திருக்கலாமோ இவ்வளோ, ஏன்னா இவ்வளோ ஃபேஸ் பண்ணுறீங்க, அது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அது எப்பயாவது தோணிருக்கா உங்களுக்கு? இல்லை, அந்த மாதிரி தோணுதில்லை. பட் டீச்சிங் லைன் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் இந்த ப்ரொஃபஷன் போது நம்ம ஓவராலாக பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணுறோம். ஸோ என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த ஒர்க் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தேன்னா அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு டீச்சிங் லைனில் எந்த அளவுக்கு கிடச்சிருக்கோன்னு தெரியல. ஸோ இது வந்து எல்லா கேடர் ஆஃப் பீப்புளும் நான் டெய்லி ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் பூர்த்தி செய்கிறேன். ஸோ இது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஸோ அண்ட் ஸ்கூல் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜிசிசியில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு நான் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது பசங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுவேன், பசங்களுக்கு நிறைய சொல்லுவேன். ஸோ அந்த வகையிலையும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. டீச்சர் இருந்தால் ஒரு ஸ்கூலில் தான் இருந்திருப்பேன், இப்போ மொத்த சென்னைக்கே நான் தான்டா டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் டீச்சர் ஆகணும், ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் அப்படிங்கும்போது, ரீசெண்டாக கூட நியூஸில் உங்கள் ஒரு பையன் வந்து உங்ககிட்ட ஹாய் சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால் வந்து உதய சார் வந்து கூப்பிட்டு ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது நீங்களே உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு அஃபீஷியல்ஸாக நமக்கு வந்து தோண மாட்டேது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு தோணுது. ஸோ இந்த ஒரு பாண்டிங் வந்து எப்படி? மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு பாண்டிங் தான் எனக்கு இருக்குது. சொல்ல போனால் பப்ளிக்கிட்ட நார்மலாக எல்லாம் ஸ்கூல் பசங்களாம் பார்த்தா நான் அக்கம் தான் சொல்லி பேசுவாங்க, எல்லாம் மிஸ்ஸுன்னு சொல்லி பேசுவாங்க. அண்டு காமன் பப்ளிக் பார்த்தீங்கன்னா காமனாக பேசுவாங்க, அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி என்கிட்ட பேசுவாங்க, நானும் அந்த மாதிரி தான் பேசுவேன். ஸோ இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆனரபிள் சிஎம் சார் வந்து மக்களோட இணைந்து வேலை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணாத அவங்களுக்கும் கம்ஃபர்ட் இருக்கும் நம்மகிட்ட. இப்போ நான் மேயர் என்கிட்ட இப்படி தான் இருக்கணும்னு நான் நினச்சா அவங்க மனசில் என்ன இருக்குன்னு அவங்க என்கிட்ட டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்னு நாங்கள் பார்த்து வளர்ந்த அரசியல் வந்து வேற மாதிரி இருந்தது. இப்போ பார்க்குறதுக்கு என்னடா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க எல்லாரும் அப்படின்ற ஒரு ஃபீல் எங்களுக்கே வருது. ஸோ உங்களை மாதிரி எல்லாரோட இதுவுமே வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை, நீங்கள் சொன்ன இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா கூட மாண்புமிகு அமைச்சரான உதயநிதி அண்ணா தான் கேட்டிருப்பாங்க. ஸோ உதய அண்ணாவுமே வந்து அது ரொம்ப கேஷுவலாக தான் எடுத்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட் கூட இன்ட்ராக்ட் தூப்பா மேயர் இவங்க தான் பாருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்து பப்ளிக் கூட இன்ட்ராக்ட் பண்ணும், அதுதான் திராவிட மாடல் அப்படின்றத நம்ம மாண்புமிகு முதல்வர் கொண்டு போயிட்டுருக்காங்க. அண்டு இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து ஒர்க்குக்காக நிறைய கண்ட்ரீஸுமே வந்து ட்ராவல் பண்ணுறது, அங்கே வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸில் வந்து உங்களோட போஸ்ட்லாம் பார்த்து யார் இது நம்ம மேயரா அப்படின்னு எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி ஒரு விஷயம்லாம் இப்போ ரீசெண்டாக நடந்தது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து ட்ரெடிஷனான ஒரு பொண்ணா இல்லை வந்து வெஸ்டர்ன் விரும்பக்கூடிய ஒரு பொண்ணா? வெஸ்டர்ன் விரும்பக்கூடிய ஒரு பொண்ணு தான். ஸோ என்னோடய ஃபீல்டுக்கு மேயராக இருக்கிறதுக்கு எனக்கு சரி அவுட்ஃபிட் தான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு, அதனால் நான் இது போடுறேன். இதை தாண்டி நான் ஃபேமிலி கூட போகும்போதுலாம் வெஸ்டர்ன் தான் ப்ரிஃபர் பண்ணேன். மேம் நீங்கள் எப்படி மேம், டேடோட லிட்டில் பிரின்சஸா இல்லை ஸ்ட்ரிக்டான அப்பாவா? இல்லை இப்போ நீங்கள் அப்பா ஸ்ட்ரிக்டான, ஆனால் இப்போ நீங்கள் மேயர் பொறுப்பில் இருக்கீங்க. ஸோ இப்போ உங்களை வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க முடியாதுல்ல, ஏய் என்னம்மா இதை பண்ணு அதை பண்ணுட்டு? அதனால அப்பாவுக்கு பொண்ணு தானே. ஸோ இறுதியாக ஒரு கேள்வி மேம், ஸோ பாலிடிக்ஸில் வந்து உமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைவிட்டே நீடலாம், ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ அஸ் அ உமனாக நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா, கம்பேரிட்டிவ்லி மேல் கம்பேர் பண்ணும்போது உமன் கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்குன்னு நீங்கள் களத்தில் இறங்கி வேலை பார்க்கும்போது அப்படி ஒரு தனி கர்வம் நமக்குள்ளேயே இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே மல்டி டாஸ்கிங் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம். ஸோ உங்களை நினச்சி நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற அல்லது ஃபீல் பண்ண ஒரே ஒரு இன்சிடெண்ட், அதோட முடிக்கலாம் நினைக்கிறேன். இப்போ உமன் அப்படின்னும்போது நான் மட்டும்தான் மேயராக இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் நம்ம சென்னை ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா பெண்கள் மேயர் தான் அதிகமாக இருக்காங்க. அதே போல் நம்ம சென்னை கார்ப்பரேஷனில் லோக்கல் பாடி எடுத்திங்கன்னா 50-50 இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இப்போ 200 கவுன்சிலர்ஸில் எங்களுக்கு 1 or 2 கவுன்சிலர்ஸ் வந்து ஃபீமேல் கவுன்சிலர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இதுதான் திராவிட அரசு நடத்திட்டு வராங்க மாண்புமிகு முதல்வர். ஸோ அதனால் உமன்ஸ்க்கு எல்லாத்துலேயுமே ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது வந்து அஸ் அ மே சென்னை மேயராக இருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீலாக இருக்குது. வரதுக்கு முன்னாடி ஒரு பதட்டம் என்னதான் இருந்தாலும் ஒரு பொலிட்டிக்கல் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. பட் இந்த 10 நிமிஷம் வந்து ஜாலியாக ஒரு மாதிரி நல்லா போச்சுன்னு நினைக்கிறாங்க எல்லாருக்குமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைமுக்கும், அண்ட் அழகாக எல்லா கேள்விக்கும் சிரிச்சு அழகாக பதில் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5-80% வரை. Dazzler All Day Lip Color available in 30 plus shades at ₹200. அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் கிரைம் வெப் சீரிஸ் மத்தகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். ஒரு ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து கண்டிப்பா தீபக்கை பார்த்துதான் கத்துக்கலாம். ஏன்னா எனக்கு
எல்லாருக்குமே தீபக்கு ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு வந்து இடையில இப்போ நிறைய கேப் இருந்துச்சு, ஒரு 6-5 months கேப் இருந்ததுனால. கயல் ஃபேமிலியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நபர் வந்து பாப்பா, குட்டி பாப்பா. நான் எப்பயுமே அந்த பாப்பாவை தான் சொல்வேன், ஏன்னா எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக நான் எங்கள் சீரியலில் ஒரு கொலை பண்ணிட்டேன் சொல்கிறீங்க. அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் எந்திரிச்சிடணும், ஏன்னா அவன் ஷார்ப்பாக 6:00 எழுந்திருவான். நான் 5:30 எந்திரிக்கணும், அவனுக்கு தேவையான ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும், எனக்கு தேவையான ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவனையும் கூட்டிகிட்டு அவன் கூட கேபில் வந்துட்டு ட்ராவல் டைம் வந்து அவனுக்கு நிறைய ட்ராவல் பண்ணி பண்ணி அது செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், மீடியா பொண்ணா வேணா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி நிறையா விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் மீடியா லைஃப்பில் இருக்கணும், இந்த மாதிரி தப்பான ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்றத. ஆனால் தப்பான ஃபீல்டு நான் இல்லை, ஆக்சுவலி எல்லா ஃபீல்ட்லேயுமே எல்லா தப்பும் இருக்குது, அது வெளியில் தெரியல அவ்வளோதான்.